வாழ்வில் மாற்றம் நம் வாழ்க்கையில் ஒரு அற்புதமான மாற்றத்தை நாம் எதிர்பார்த்துட்டு தாங்க இருக்கோம் யாருக்குமே வந்து நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க உண்மைதானே ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நிலைமை இன்னைக்கு மாறுமா இல்லை நாளைக்கு மாறுமா அப்படின்னு இயங்கிட்டு இருக்க உள்ளங்கள் நிறையாவே இருக்குன்னு சொல்லலாம் இப்பதிவு அவர்களுக்காக மட்டும்தான் பதிவிடுறேன் என்னால் இந்த டைம் கூட ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோவை பார்க்க முடியாது என்னால் கேட்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தால் ப்ளீஸ் நான் உங்கள்கிட்ட தப்பாக நினைக்கல இப்பவே நீங்கள் வந்து இந்த வீடியோவை விட்டு வெளியே போயிருங்க ஏன் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணி பார்க்கறது இல்லை வந்து இதுக்கு கூட நேரம் கிடைக்காதவங்க வந்து வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அதனால இங்க தாராளமா அந்த வீடியோவை இப்பவே கட் பண்ணிட்டு நீங்கள் வெளியே போயிடலாம் எனக்கும் வாழ்வில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில நம்ம எதை செய்யறோம் அதை எப்படி செய்யறோம் அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஷார்ட்டா சிம்பிளா மனசுக்கு ஒரு ஆறுதல் தரும் வகையில நான் இந்த வீடியோவை பதிவு பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில மன அழுத்தம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வேரொன்றி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு இதுக்கு வேற மாற்று வழி என்ன இதன் மூலமா நம்ம மனசை எப்படி சமாதானப்படுத்திக்கலாம் இதுலேருந்து எப்படி நம்ம மேலும் முன்னுக்கு வரலாம் அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இந்த பதிவு அதனால இதை கேட்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் கடைசி வரைக்கும் கேளுங்க இல்லைனா இப்பவே நீங்கள் வெளியே போயிடுங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கணும் சின்ன பார்க்குறேன் அப்படின்னு இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என்னோட லைஃப்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பல கஷ்டங்களை கடந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்போ ஒரு நிலையில் இருக்கேன் அப்படின்னா உண்மையாலுமே அதுக்கு நான் பின்பற்றின ஒரு சில வழிகளை மட்டும்தாங்க நான் சொல்லுவேன் இதை வந்து நான் வந்து வேறு எதுலேருந்து புக்ஸ்லேயோ இல்லை வேற எதுலேருந்தோ படித்தவர்கள் நான் உங்களுக்கு இந்த விஷயங்களை சொல்ல வரல என் லைஃப் அவ்வளோதான் அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரி ஓகே லைஃப்பில் என்னை பொறுத்த வரைக்கும் நாலு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயங்க ஒண்ணு வந்து தேடல் நம்ம வாழ்க்கையில தேடல் அதிகமா இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செயல் நம்ம வாழ்க்கையில தேடினா மட்டும் பத்தாது அதை செயலாக நம்ம மாத்தியும் காட்டணும்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெற்றி அந்த வெற்றி அப்படிங்கிறது நம்மளுடைய தேடல் மற்றும் செயல்களை பூர்த்தி செய்யும் பொழுது தான் நமக்கு வெற்றி வெற்றி கிடைக்குங்க சரி ஓகே இது எல்லாத்துக்கும் வந்து அற்புதமான காரணம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலும் மேலும் நம்ம வெற்றி அடையிறக்கு ஒரு மகா ரகசியம் என்னென்னு கேட்டால் நன்றி உணர்வுன்னு தாங்க நான் சொல்லுவேன் அதாவது செயல் தேடல் வெற்றி நன்றி உணர்வு இது எல்லாமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையை அற்புதமாக உயர்த்துங்க அதை எப்படி அப்படின்னு பார்க்குறீங்களா வாங்க தெளிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு தேடல் நம்மளுடைய தேடல் எப்போ ஆரம்பிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் தாங்க ரொம்ப கஷ்டம் அது வரைக்கும் நான் ஜாலியா இருந்தேங்க எனக்கு அப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எதுவுமே பிரச்சனை இல்லைங்க அப்படின்னு சொல்றோம்லாம் அப்படிலாம் கிடையாதுங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முதல் முதலா குழந்தைகளாக பிறக்கும் பொழுது தன்னுடைய தாயிடம் பால் குடிக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப உங்க தேடல் ஆரம்பிக்குதுங்க எப்ப எனக்கு அந்த பால் கிடைக்கும் எப்ப என் பசி ஆறுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாத்தீங்களா அப்ப ஆரம்பிக்குதுங்க உங்களோட தேடல் அப்ப ஆரம்பிக்கிற உங்க தேடல் உங்களுடைய முதுமை காலத்துல உங்கள் பேரன் பேத்தி வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க எப்படி பண்ணணும் என்ன செய்யணும் அவங்களை எப்படி பாத்துக்கிறது இந்த மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நம்ம சாகும் வரைக்கும் நீடிக்கணும்னு தாங்க சொல்லணும் ஏன்னா மனுஷனுடைய வாழ்க்கையில ஒன்றா கலந்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா தேடல் தாங்க அதை யாருமே இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது ஏன் தேடுறோம் எதுக்காக தேடுறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்களா அதுதாங்க நம்ம வாழ்க்கை ஏன்னா நம்ம வாழ்க்கையில எல்லாருக்குமே வெற்றி பெறணும் ஒரு பெரிய நிலையில் வரணும் ஒரு பெரிய பெரிய நிலையை நம்ம அடையணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்குங்க அதுக்குண்டான முதல் தேடல் என்ன அதை செய்யலாமா இதை பண்ணலாமா அப்படி இருக்கலாமா இப்படி இருக்கலாமா அப்படின்னு பல தேடல்கள் வந்து நம்ம மனசுல தோணணும் தோணுனா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அதை செயல்களாக மாற்ற முடியும் முதல்ல இந்த மாதிரி தேடல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற மனிதர்கள் கண்டிப்பா வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை அடைவாங்கன்னு தான் நம்ம சொல்லணுங்க ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேடிக்கிட்டே இருப்பாங்க இன்னைக்கு இதை பண்ணலாமா இது நமக்கு சரியாக வருமா இல்லை அதுக்கு அடுத்தது அது சரியாக வருமா இந்த மாதிரி மனுஷங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் ரொம்ப துடி துடிப்பாக நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு தேடல்கள் அதிகமாக உள்ள மனுஷங்க இருப்பாங்க மேக்ஸிமம் அது மாதிரி இருக்கிறவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அப்போ உங்களோட லைஃப்பில் அந்த தேடல்கள் அதிகமாக 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 என்னாகும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல நாலேஜ் வந்து வளரக்க ஆரம்பிக்கும் இதுல போனால் இப்படி இருக்குமா அதுல போனா அப்படி இருக்குமா அதை பண்ணுனா இந்த மாதிரி நடக்குமா இதை பண்ணுனா எந்த மாதிரி நடக்குமா எது நமக்கு ஒத்து வரும் எது நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு சரியா வரும் எதுல சம்பாதிக்கலாம் எது கரெக்டான முறையில் நமக்கு பணம் வந்துட்டே இருக்கும் எது கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தேடல் மட்டும்தாங்க உதவி செய்யுது எதுவுமே இல்லைன்னு தாங்க நம்ம சொல்லணும் ஏன்னா தேடல் அப்படிங்கிறது நம்மளுடைய பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நம்ம கூடவே வர்றதுங்க அதனால தேடுங்க என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேடிக்கிட்டே இருங்க இப்போ என்னால் ஒன்றும் இல்லை எங்கிட்ட பணம் கையில் சுத்தமாக இல்லை என்னால் என்ன பண்ண முடியும் என்கிட்ட பணம் இருந்தால் தானே பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படிலாம் கிடையாதுங்க என்னோட லைஃப்பில் நான் ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் எங்கள் ஃபேமிலி ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தாங்க இருந்தாங்க அதுக்கப்புறம் நான் டிப்ளமோ படித்தேன் நான் டிப்ளமோ படிப்பேன்னா அப்படிங்கிற நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் யாருக்குமே கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம் ஃபீஸ் கட்ட முடியாது அன்னன்னும் இதில் தான் இருக்கும் சொந்த வீடு கிடையாது எந்த ஒரு விஷயமே எங்களுக்கு கிடையாதுங்க ஆனா எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்துச்சு எனக்குள்ள ஒரு தேடல் இருந்துச்சு நம்ம படிப்போம் அப்படிங்கிற இது வந்து எனக்குள்ள ஆழமா இருந்துச்சு அதே மாதிரி நான் படிச்சேன் அதே மாதிரி நான் டிப்ளமோ முடிச்சு நான் டிப்ளமோ முடிக்கிற அந்த கடைசி இயர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தேடல்கள் வந்து எனக்குள்ள அதிகமாச்சுன்னு தாங்க நான் சொல்லணும் அப்படி தேடல்கள் அதிகமாகும்போதுதான் நான் கடைசி என் செமஸ்டர் எக்ஸாம் வந்து சிக்ஸ்த்து செமஸ்டர் நான் எக்ஸாம் எழுதுறேன் அப்ப கூட எனக்கு ஒரு ஷாப் தனியா வைக்கணும் ஒரு மொபைல் ஷாப் போடணும் ஒரு சர்வீஸ் சென்டர் போடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை இருந்துச்சு அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா என்னோட தேடல்கள் அதிகமா இருந்துச்சு எந்த இடத்துல போடலாம் எந்த இடத்துல எதை பண்ணலாம் அப்படிங்கிற தேடல்கள் அதிகமா இருந்துச்சு அதனால டெய்லி ஒவ்வொருவரும் எங்கள் எங்க எங்க எங்கள் ஊர்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன ஊர்கள் ஏதாச்சும் வாடகை கம்மியா இருக்கும் சரி அங்க கொண்டு போய் போடலாம் நமக்கு வந்து கொஞ்சம் மேனேஜபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப 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 தேடிக்கிட்டே இருந்தேன் அதே மாதிரி நான் செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சேன் ஒரு கம்பெனிலயும் போய் வேலைக்கு சேர்ந்தேன் ஒன்றரை மாசத்துக்குள்ள எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துல கடையும் பார்த்தேன் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு மொபைல் ஷாப் ஒரு சர்வீஸ் சென்டர் வந்து நான் சிறுசா ரொம்ப ரொம்ப சிம்பிளா ஆரம்பிச்சேன் அப்ப என்னோட கொள்முதலே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் தான் அந்த அளவுக்கு என்னோட தேடல்கள் அதிகமா இருந்தங்காட்டி அத வந்து அடுத்தது செயலா என்னால மாத்த முடிஞ்சதுங்க அதுதான் செயல் இந்த செயலை பத்தி நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம செயல்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அளப்பெரியதுன்னு நம்ம சொல்லலாங்க ஏன்னா நான் வந்து இப்போ தேடல்கள் ஆரம்பிக்கும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா வெற்றி அடையும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்குள்ள இருந்துச்சுங்க அது யாருமே வந்து எங்கிட்ட வந்து அப்படிலாம் இல்ல நீன்னு சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா எனக்குள்ள வந்து என்னோட தாட் மட்டும்தான் இருந்துச்சு ஆனா என்ன சுத்தில இருக்கிறவங்க என்னோட உறவினர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நீ டிப்ளமோ முடிச்சிருக்க ஏதோ ஒரு வேலை பார்த்து போப்பா எதுவும் செறிப்பிட்டு வராது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொன்னாங்க பட் ஆனா என் லைஃப்ல இன்னும் வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கேன் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா என் கூட படிக்கிற பசங்களை விட நான் நல்லா சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன் இல்லைன்னு சொல்லி நான் இன்னும் வரைக்கும் நான் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னோட செயல்கள் இருந்துச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதனால தேடல்கள் தேடுறீங்களா தேடிக்கிட்டே இருங்க அதுல எது உங்களுக்கு செலக்ட் ஆகுதோ உங்களால எதை பண்ண முடியுமோ அதுல தைரியமா இறங்கி பண்ணுங்க ஏன்னா நீங்க செயல்களா வந்து தேடல்களை எப்ப செயல்களா மாத்துறீங்களோ அப்பதான் தாங்க அவங்க வாழ்க்கையில முன்னேறுவீங்க ஐயோ நான் செஞ்சுட்டேனே ஆனா என்னால வந்து அதை நடத்த முடியலையே நான் தோத்துட்டேனே எனக்கு சரியா வரலையே நான் லாஸ் ஆயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறீங்களா அத பத்தி நீங்க படாதீங்க என் லைஃப்ல என்னோட தேடல்கள் வந்து அதிகமா இருந்துச்சு நான் வந்து சக்சஸ் பண்ணி அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா செயல்கள் செயல்கள் பண்ணியும் நான் ஜெயிச்சிட்டேன் ஆனா அதுக்கப்புறமும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் பண்ணணும் செய்யணும் அப்படின்னு வந்து நான் நிறைய விஷயங்கள் தேடிக்கிட்டே இருப்பேன் திருப்பி திருப்பி நம்ம இதுல என்ன பண்ணலாம் இது மூலமா என்ன செய்யலாம் அதுக்கடுத்து என்ன செய்யலாம் விஷயங்கள் நானும் பண்ணி பண்ணி பார்த்தேன் ஒரு சில விஷயங்கள்ல நானும் தோல்வி அடைஞ்சிருக்கேங்க இல்லன்னு சொல்லி சொல்லவே முடியாது ஏன் அப்படின்னு கேட்டா அப்பதான் வந்து நம்ம வாழ்வின் பாடங்களை நிறைய கத்துக்குவோம் நம்ம கூட இருக்கிற மனசங்களுடைய மனசுகள் எப்படி இருக்காங்க நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்காங்க நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்க எப்படி இருக்காங்க எதுக்காக இருக்காங்க நம்ம கூட அப்படிங்கிற பல விஷயத்தை நமக்கு அது கத்துக் கொடுக்குங்க வாழ்க்கையில இது உங்களுக்கு சரியா வராது அப்படின்னு கூட ஒரு ஒரு செயல் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த மாதிரி எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவாக நடக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க எல்லாமே ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் ஏன்னா எல்லாமே வந்து உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வெற்றியை கொடுத்தது தான் அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் அதனால உங்களுடைய தேடல்களை முடிஞ்ச வரைக்கும் செயல்களை மாற்ற பாருங்க அப்படி செயல்களை மாற்றும் பொழுது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி அடைய முடியும் சரி ஓகே அதுக்கப்புறம் வெற்றி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த வெற்றி அப்படின்னா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் எப்படி வெற்றி அடைஞ்சோம் நம்ம ஃபஸ்ட்டு தேடணும் அதுக்கப்புறம் செயலா மாற்றணும் அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னு நினைச்சு கடுமையாக உழைச்சோம் நம்ம வெற்றி அடைஞ்சிக்கிட்டோம் ஒரு நிலைமையில நம்ம வந்துட்டோம் நம்ம ஒரு நிலைமை அப்படில வர்றது அப்படிங்கறது எப்படி தெரியுமா நம்ம ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்துச்சு நம்மளால் சுத்தமாவே எதுவும் முடியாது அடுத்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஏதாவது ஒரு அமௌண்ட் வேணுன்னா கூட வெளியே வாங்கக்கூடிய சூழ்நிலைல இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க வந்து உங்க ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி ஒரு சிறிய அமௌண்ட்டாவது உங்க கையில வச்சிருந்து ஒரு சிறிய சேமிப்பாவது உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நீங்க டெவலப் ஆகி வர்றீங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றிங்க அதுக்கே இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்க நன்றி சொல்லணுங்க ஏன்னா நம்ம வாழ்க்கையில பெரிய கோடீஸ்வரன் பில்ஹிட்ஸ் அந்த அளவுக்கு நம்ம போக வேண்டாம் ஏன்னா அதுவும் நம்மளால முடியும் முடியாதுன்னு நான் உங்கள்கிட்ட நெகட்டிவா பேச மாட்டேன் ஏன்னா ஒவ்வொரு மனிதனாலயுமே வந்து கோடீஸ்வரரா ஆக முடியுங்க நான் வந்து என்னால் நெகட்டிவா பேசவும் முடியாது நம்ம எப்பவும் ஒரு நாள் அந்த நிலைமை நம்ம அச்சீவ் பண்ணியே நம்ம தீர்வோம் அதனால இந்த மாதிரி தேடலும் செயல்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி அடைஞ்சிது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரியங்கள்ல ஒரு சில மணி நேரங்கள்ல தோல்விகளையும் நம்ம சந்திக்கிறதுக்கு நேரங்கள் வருங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட இருக்கிறவங்க நான் அன்னைக்கே சொன்னேன்டா அதெல்லாம் சரிப்பட்டு வராது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கு தேவையில்லாம இதை பண்ண அப்படின்னு நம்ம டிஸ்கரேஜ் பண்றவங்க தாங்க நிறைய பேர் இருப்பாங்க ஒரு செயலை நீங்க பண்ணணும்னு சொல்லி யாரச்சுட்டு ஆர்வமா சொல்லுவீங்கட்டே அதெல்லாம் சரிப்பட்டு வராது இதையெல்லாம் ஏன்டா நீ பண்ற இதெல்லாம் சரிப்பட்டு வருமாடா சும்மா நீ பணத்து செலவு நீ கடைசியில் வேஸ்ட் பண்ணிடுறாதீடா இந்த மாதிரி நெகட்டிவா நம்மகிட்ட பேசி நெகட்டிவா நம்மகிட்ட வந்து பல வார்த்தைகளை சொல்லி நம்ம செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தாலுமே செய்ய விடாம மற்றவங்க தடுப்பாங்க அதுதான் உண்மை அதனால நீங்க அடுத்தவங்க மாதிரி வாழ்க்கையை வீணடிச்சு தோல்வி அடைஞ்சவங்கள விட நம்ம வாழ்க்கையை செலவழிச்சு இந்த வாழ்க்கைய வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லா பயன்படுத்தி நம்ம தோத்தோம் அப்படின்னா நம்ம தோத்தவங்களே கிடையாதுங்க நம்ம தாங்க முதல் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வெற்றி அப்படிங்கிறது வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதனால யார பத்தி நீங்க கவலைப்படாதீங்க யார் என்ன சொன்னாலும் அத வந்து மைண்ட்ல நீங்க வாங்கிக்காதீங்க உங்களுடைய செயல்கள் நீங்க எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இறங்கி பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க கடன் வாங்காதீங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணுங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலுமே உங்க தகுதிக்கு என்ன முடியும் அப்படிங்கறத நினைச்சு நீங்க தைரியமா இறங்கி பண்ணுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க சக்சஸ் ஆவீங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நான் வாழ்க்கையில வெற்றியை அடைஞ்சிட்டேன் இந்த வெற்றி அடைஞ்சும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருப்பாங்க அதாவது வந்து எதுவுமே இருக்காது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் கொஞ்சம் மேல வந்துட்டாங்க அப்படின்னா உடனே தலைகீழாக மாறிடுவாங்க நிறைய பேர் நம்ம கண் கூட ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்திருப்பான் திடீர்னு ஏதாச்சும் வேலை செய்வான் இல்லங்க ஊருக்கு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிடுவான் ஏதாச்சும் வேலை கிடைச்சிரும் கொஞ்சம் வருமானம் வர்றக்க ஆரம்பிச்சிடும் அவங்க பண்ற சேட்டை தாங்கவே முடியாதுங்க ஆனா ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ற நல்லா கேளுங்க நம்ம லைஃப்ல எப்பேற்பட்ட நிலைமை அதாவது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பெரிய உயரத்துக்கு நம்ம போனாலும் நம்ம வந்து நம்மளா இருக்கணுங்க அப்பதான் இந்த பிரபஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மேலும் 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 ஆசீர்வாதமா வச்சிருக்கோம் ஆசீர்வாதிக்குங்க அது இடையில கைவிட்ட மாதிரி நமக்கு தோணலாம் ஆனா அது அதை விட ஒரு பெரிய அற்புதமான வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுன்னு தாங்க நான் சொல்லணும் ஆனா இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு தேவை நன்றி உணர்வுங்க இந்த தேடல் நம்ம செய்யும்போது யார் நமக்கு உதவி செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாத்துக்குமே அவங்க நன்றியை சமர்ப்பீங்க அதே மாதிரி நீங்க செயல்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு யார் துணை நிற்கிறாங்க அவங்களுக்கு மறக்காம உங்க நன்றிய சொல்லுங்க மறக்காம நீங்க வெற்றி அடைறீங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காரணம் நம்மளை ஆள்கின்ற இந்த பிரபஞ்ச சக்தி மட்டும் அதுக்கு மறக்காம நீங்க நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க திரும்ப 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 நன்றிய சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு சின்ன விஷயம் நடந்தா கூட நன்றி சொல்லுங்க அதுதான் உங்க வாழ்க்கையை மிகவும் உயர்த்துன்னு சொல்லி சொல்லலாம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் உங்களுக்கு துணை நின்றாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல கூட கை கொடுத்தாங்களோ அவங்கள நம்ம கடைசி வரைக்கும் மறக்காதீங்க கடைசி வரைக்கும் அவங்ககிட்ட நன்றி உணர்வோடு இருங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பா சொல்றேன் உங்க வாழ்க்கை உச்சத்தை அடையும் உங்க வாழ்க்கை கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம் இத எந்த விதமான மாற்றமும் கிடையாது இந்த நான்கு விஷயத்த மட்டும் நீங்க லைஃப்ல கடைபிடிங்க நீங்க ஒண்ணும் வேண்டாம் ஒரு டூ மந்த்ஸ் இல்லை த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த நன்றி உணர்வையும் இங்கே தேடலையும் ஆரம்பிச்சு பாருங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்க வாழ்க்கையில மாற்றம் வரல அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மாற்றம் வருங்க அது அற்புதமா இருக்குன்னு நான் சொல்லுவேன் அதே மாதிரி உங்களை சுற்றியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாசிட்டிவாக வச்சுக்கோங்க யாருமே நெகட்டிவாக இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட அதிகமாக டச் வச்சுக்காதீங்க பாசிட்டிவாக இருக்கிறவங்க மட்டும் கூட சேர்த்துக்கிங்க பாசிட்டிவாக இருங்க வாழ்க்கையில் அடைங்க உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் என்னுடைய நன்றி